மஷ்ரூம் கிரேவி பண்ண போகிறேன். இப்போ தேவையான பொருள் என்னென்னு சொல்கிறேன். பூண்டு ஒரு நாலஞ்சு பல், இஞ்சி ஒரு ரெண்டு சிறிதளவு, பச்சை மிளகாய் ஒரு பச்சை மிளகாய், வெங்காயம் ஒன்று, தக்காளி ஒன்று. இதுக்கு தேவையான மசாலாலாம் நான் சேர்த்து பார்க்கலாம். மிளகாத்தூள், மஞ்சள்தூள், சீரகம், மிளகு, தனியா, சோம்பு, ஒரு காஞ்ச மிளகாய், உப்பு தேவையான அளவு. இதெல்லாம் வதக்கி பாறைக்க போகிறோம். எண்ணெய் ஊற்ற போகிறோம் பேனில். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்ச வேணும், வெங்காயம் இதெல்லாம் போட்டு வதக்க போகிறோம். ஃபஸ்ட்டு சோம்பு, தனியா, மிளகு, சீரகம், காஞ்ச மிளகாய் இப்போ போட்டு வதக்கணும். பூண்டு, இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய் அதையும் சேர்த்து வதக்கணும். ஒன்னரமா வதக்கிடும். இப்போ வந்து வெங்காயம் போட போறோம். அதுக்கு ஒன்னரமா வதக்கிற வரைக்கும் வதக்கணும். கொஞ்சமாக ஆக வரைக்கும் வதக்கிட்டே இருக்கணும். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்க வேணும். தக்காளிக்கு போடணும். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அது போடணும். இதோட எல்லாம் நல்லா வதக்கணும். தக்காளி சொல்லி ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் ஆகும் வதக்கிட்டு. அப்புறம் மஞ்சள் பொடி, மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள், உப்பு இந்த அரைக்கிறதுக்கு மட்டும் அந்த மசாலாவை போட்டிருக்கேன். இப்போ நல்லா இதெல்லாம் சேர்த்து வதக்கணும். இப்போ நல்லா வதங்கிச்சு. இப்போ ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். இப்போ வதக்கி வச்ச மசாலா வந்து இப்போ அரைச்சாச்சு. இப்போ வந்து ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றி இப்போ அதை வந்து வதக்க போகிறோம். கொஞ்சோண்டு எண்ணெய், கொஞ்சோண்டு பட்டர் போட போகிறேன். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன். டேஸ்ட் நல்லா இருக்கோம். நாங்கள் ஒரே டேபிள் ஸ்பூன் போடுறோம். ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர். இப்போ நல்லா காயப்போம். காஞ்ச வேணே நம்ம இந்த கிரேவி மசாலா அரைச்சது வந்து ஊற்ற போகாது. இப்போ கொஞ்சோண்டு இலை, பட்டை இது மட்டும் தாளிக்க போகாது. இப்போ மஷ்ரூமை வாஷ் பண்ணி வச்சுருக்கிறது வந்து இந்த எண்ணெய் இதிலையே போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். நல்லா வதங்க ஒரு 2 நிமிஷம் வதங்கிட்டு இது நல்லா வதங்கிச்சு. இப்போ அரைச்சி வச்ச அந்த மசாலா வந்து இப்போ இதில் வந்து ஃபேனில் கொட்ட இது பண்ணுறோம். நல்லா ஃப்ளேவராக இருக்கும். ஏன்னா எல்லாமே மசாலாலாம் அரைச்சி வச்சு பண்ணியிருக்கோம். டேஸ்டாகவும் இருக்கும். இது கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி இந்த மசாலா வந்து ஊற்றிட்டு இந்த ஜாரில் இருக்க மசாலா தண்ணியிலே தண்ணி அதிகம் ஊற்று. சால்ட்டு கரெக்டாக இருக்கா மட்டும் டேஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு வாட்டி.
கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நான் கொஞ்சோண்டு பருப்பு போட்டேன். சால்ட்டு தேவையான இந்த கிரேவிக்கு. இப்போ நான் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். மசாலா பச்சை ஸ்மெல்லாம் ஒன்று போட்டு மஷ்ரூம் கிரேவி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்திக்கு, தோசை, இட்லி இதுக்கெல்லாம் வந்து சைட் டிஷ்ஷாக தொட்டுன்னு சாப்பிட்லாம். மஷ்ரூம் கிரேவி சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சப்பாத்திக்கு, தோசை, இட்லி இதுக்கெல்லாம் சைட் டிஷ் நல்லாயிருக்கும் இந்த மஷ்ரூம் கிரேவி.